என் வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈவினிங்லேருந்து என்ன டைம் பண்ணுறேன் அப்படின்றது தான் இது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே எடுத்த விலாகு. ஸோ ஈவினிங் 4 o'clockலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால மார்க்கெட் போயிட்டு வந்துட்டேன். ஸோ போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துருந்திங்கன்னா நான் துணியெல்லாம் காய போட்டிருந்தேன். நான் போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து மிஷினில் துணியெல்லாம் நான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ மிஷினில் துணி எல்லாமே ஓடிடுச்சு. சரி, அதை காய போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு முந்தின நாள் நான் அந்த துவைச்சு காய போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே கடகடன்னு எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து மிஷினில் போட்டிருந்த துணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து காய வச்சுட்டேன். ஸோ எவ்ரிடே பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படியுமே வந்து ஒர்க் ரெகுலராக இருக்கிறது தான், பட் ஃப்ரைடே சண்டேலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். ஸோ ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போயிட்டு வரது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் பூஜை பண்ணுறது ஃப்ரைடே அப்படின்றனால, அப்புறம் சண்டே நான் ஆல்ரெடி விலாகில் போட்டிருக்கேன் எவ்வளோ ஒர்க்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் இன்றைக்கி ஹெல்த் டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்த் டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹெல்த்தாக நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முந்தின நாள் எடுத்து அந்த துணியை ஃபுல்லாக நான் எடுத்துட்டேன். ஸோ இதை எடுத்து கொண்டு போய் நான் ஸோ ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு நெக்ஸ்ட் அடுத்த வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போது துணியெல்லாம் காய வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிடலாம். காய்கறி எல்லாமே நல்லா கொஞ்சம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே என்ன கவர் வச்சு ஸோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஒரு 1 weekக்கு தேவையானது. இப்போ பசங்க வந்து கேரட் கேட்டாங்க, ஸோ அதை கழுவி சாப்பிட்டுருக்காங்க. இப்போ ஆரியா வந்து கூடவே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வைக்க சொல்லிட்டேன். ஸோ எடுத்து வச்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா நான் அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து நான் அந்த மாதிரி ஜிப்லாக் கவர் இல்லைனா பேக்கில் வச்சு நான் அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு நான் பார்த்திங்கன்னா நாட்டு சோளம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ பக்கத்தில் அர்ஷா உட்காந்து இந்த மாதிரி வெங்காயம் உரிச்சிட்டு அந்த கேரட் சாப்பிட்டுட்டே என் கூட பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக நான் ப்ரிப்பேர் பண்ணி இப்படி அடுக்கி வைக்க சொல்லிடுவேன். ஸோ இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஃபுல்லாக எடுத்து பிரித்து வச்சுருவான் ஆரியா. ஸோ எவ்ரி ஃப்ரைடே முடிஞ்சளவு இந்த மாதிரி கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு ஹெல்ப்புக்கு நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த வெஜிடபிள் எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா சாமிக்கு பூ போடுறதுக்கு நான் அங்கேயே மார்க்கெட்லேயே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி எவ்ரி ஃப்ரைடே நான் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து சாமிக்கு இங்கே மார்க்கெட்லேயே வாங்கிட்டு வந்து போட்டுருவேன். இந்த வீக் வந்து காய் அவ்வளோவா இல்லை. ஸோ இருந்ததை மட்டும் நான் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டேன். மழைக்காலம் அப்படின்றனால கிடைச்ச காய்கறி வாங்கிட்டு கிழங்கு வகைகள் நிறையா ஆக்சுவலாக வாங்கினது இருக்குது எனக்கு. ஆல்ரெடி சேப்பக்கிழங்கு, சேனக்கிழங்கு, கருணக்கிழங்குலாம் இருந்தது. அதனால் இந்த ஒரு 4-5 days தேவையானதை மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ இதுவே போதுமான அளவு. வாழைப்பூ நான் நேற்று வாங்கிட்டு வந்துட்டேன் அர்ஷா ஸ்கூலில் விட்டு வரும்போது. ஸோ அதுவுமே ஃப்ரிட்ஜில் இருக்கு, நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வழியாக எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, ஆக்சுவலாக போன வாரம் நான் பழைய கேரட் இன்னும் ஒரு 4 carrots இருந்தது. ஸோ அதை நான் முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் காலி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்த கேரட் வந்து ஃப்ரெஷ்ஷானது, அதை இதுக்கு கீழே வச்சுருக்கேன். அந்த மாதிரி நம்ம பழைய காய்கறி வந்து ஃபஸ்ட்டு மேலே எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வாங்கினதெல்லாம் கொஞ்சம் அடியில் வச்சுட்டோம் அப்படின்னா, ஸோ இது கொஞ்சம் சீக்கிரம் காலி பண்ணிடலாம். இல்லைனா அது மேலேயே நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பழைய காய் எல்லாமே வேஸ்ட் ஆகிரும், அழுகி கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சா தான் எனக்கு வந்து காய் கெட்டு போகாமல் இருக்குண்ணா. ஜிப்லாக் கவரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஃப்ரிட்ஜுக்குன்னு சொல்லியே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வெஜிடபிள்க்குன்னு சொல்லியிருக்கு கவர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே எனக்கு செட் ஆகலை. ஒரு 3 days மேலேயே அந்த காயெல்லாம் ரொம்ப இதாகிடுச்சு. பட் இதுனால் எனக்கு ஒரு 6-5 days இது அப்படியே ஓரளவு நல்லா நார்மலாக இருந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2 days முன்னாடி வாங்கிட்டு வந்த வாழைப்பூ. இது தான் நான் நாளைக்கு நான் சமையல் பண்ணி காலி பண்ணிடுவேன். ஸோ நாளைக்கு யூஸ் பண்ணுறதை நான் எடுத்து மேலே வச்சுட்டேன் இந்த மாதிரி. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் இதில் ஸ்டோர் பண்ண வேண்டியதெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இதை தனியாக ஒரு டப்பாவில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதே மாதிரி பட்டாணி இன்னும் உரிக்கலை. ஸோ இதை நான் உரிக்கணும். தக்காளி அவ்வளோதான். இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நான் தூக்கி வைக்க வேண்டியதான். ஆக்சுவலாக உருளைக்கிழங்கு இன்றைக்கி நான் ஜாஸ்தியாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா பசங்களுக்கு அடிக்கடி கேட்குறாங்க. இப்போ மழை காலமாக இருக்கனால அடிக்கடி வெளியில் போய் நம்மளால் வாங்க முடியல. லாஸ்ட் வீக் வாங்கினதே 1/2 kg இருந்தது. நான் இந்த வாரம் வேற 1 kg வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் பாருங்கள் 3 types இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பழைய உருளைக்கிழங்கு, நான் லாஸ்ட் வீக் வாங்கினது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் காலி பண்ணிக்குவேன். ஸோ அதனால் அதை அப்படியே நான் வச்சுட்டேன். இதெல்லாம் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்காக, அர்ஷாவுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக இருக்க உருளைக்கிழங்கு நான் வாங்கியிருக்கேன். இது இந்த ஊட்டி உருளைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது இனிக்காத கிழங்கு, இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது செப்பரேட்டாக இது நான் 1/2 kg கிட்ட வாங்கினேன். 3/4 kg இருந்தது. ஸோ ஒரு 4 kg இது வாங்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா அந்த பேபி பொட்டேட்டோஸ் வந்து ஆரியாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா நல்லா தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் நம்ம இந்த தூள் எடுத்துகிட்டு அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணலாம், இல்லை அப்படியே கட் பண்ணி பொரிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்குன்னு சொல்லி தனியாக வாங்கிப்பேன். சமையலுக்கு பசங்களுக்கு வந்து தயிர் சாரம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பொரிக்கிறதுக்குன்னு சொல்லி தனியாக நான் வாங்கி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரி கலந்துக்குன்னு சொல்லி அது செப்பரேட்டாக ஒரு மீடியம் சைஸாக இந்த மாதிரி வாங்கி வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் ஏதாவது பேஸ்கெட்டில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இது கெட்டு போகாது, அதோட காத்தோட்டமும் இருக்கணும் நமக்கு. வெளியிலேயே நம்ம வச்சுக்கலாம், இதெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வெளியிலேயே இது பார்த்தீங்கன்னா 15 days வரைக்குமே நமக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். தக்காளி இன்றைக்கி நான் 1 kg தான் வாங்கினேன். ஆல்ரெடி வீட்டில் 1 kg இருந்தது, அதை பாருங்கள் 1 kg இருக்குது. ஸோ இப்போ இந்த பழைய தக்காளியெல்லாம் இந்த பக்கம் நான் ஸ்டோர் வச்சுக்குவேன், முன்னாடி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. இது பழைய தக்காளி, இதை ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணிக்குவேன். அதே மாதிரி பல்லாரி வெங்காயம் எல்லாத்தையுமே. ஸோ இந்த மாதிரி நான் 3/4 இருக்க மாதிரி பேஸ்கெட் வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். இதை நீங்கள் எவ்ரி மந்த் ஒன்ஸ் வந்து நம்ம இதை வாஷ் பண்ணிடணும். ஸோ நான் மந்த்லி ஒன்ஸ் தான் வாஷ் பண்ணுவேன், முடிஞ்சால் வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணால் ரொம்பவே நல்லது. இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், இதை இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். லாஸ்ட் வீக் வாங்கினதே எனக்கு 1 kg இருந்தது, இந்த வீக் நான் 1 kg மட்டும் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக சின்ன வெங்காயம் எங்கள் வீட்டில் நாங்கள் நிறையா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி முடிஞ்சளவு இந்த மாதிரி நாட்டு வெங்காயமாக பார்த்து நீங்கள் வாங்குங்க. இதிலே நாட்டு வெங்காயம்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும், சின்ன வெங்காயத்திலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுலேயே சின்ன வெங்காயத்திலே நல்லா பெருசு பெருசாக இருக்கும், பட் அதை விட இதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காட்டம் ஜாஸ்தி இருக்கும், அதாவது உரிக்கும் போதே ரொம்ப எரியும் நமக்கு, பட் இது ரொம்ப நல்லது. இவன் ஊட ஊட வந்து காமிச்சிட்டே இருக்கான் எனக்கு. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்டு நான் எப்படி வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க மாதிரி முடிஞ்சளவு இந்த மாதிரி நம்ம அந்த வெங்காயம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுலாம் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னிங்கன்னா இது நல்லா காற்று போகும், அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பேஸ்கெட் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஹோல் ஹோலாக இருக்கிற மாதிரி பேஸ்கெட் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆரியா வந்து பட்டாணி உரிச்சிட்ருக்கான், நான் உரிக்க சொல்லிட்டேன். தக்காளி எல்லாமே எடுத்து நான் வச்சுட்டேன். ஸோ வீட்டில் இந்த மாதிரி பசங்க இருந்தாங்கன்னா ஹெல்ப்புக்கு அவங்கள சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க, எப்போவுமே நமக்கு நல்லது. ஸோ எனக்கு முடிஞ்சளவு கொஞ்சம் கொஞ்சம் ஆரியா ஹெல்ப் பண்ணுவான், ஒரு 30% எனக்கு அது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும், சம்டைம்ஸ் செய்வான். ஸோ இப்போ பட்டாணி முடிச்சிட்ருக்கான் அவன் தான். இப்போ நான் காஃபி போட போகிறேன், காஃபி போட்டுட்டு இந்த கிழங்கு இது எல்லாமே வேக வைக்க போகிறேன். சாப்பிடவே இல்லைப்பா, ஈவினிங் 5:00 ஆயிடுச்சு. ஸோ பசங்க டீ கேட்குறாங்க, அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துடலாம். ஸோ ஈவினிங் மட்டும்தான் நாங்கள் டீ இல்லைன்னா காஃபி ஏதாவது போட்டு குடிப்போம். இப்போது எனக்கு ஆரியாவுக்கு ஹர்ஷாவுக்கு எங்கள் 3 பேருக்கு மட்டும் நான் போட்டுக்குவேன். அதே மாதிரி டீ காஃபி போடும்போது நான் கொஞ்சம் தண்ணி கலந்து தான் போடுவேன், அப்படியே திக்காலாம் பாலோடு போட மாட்டேன். அதே மாதிரி எப்போ டீ போடுறதா இருந்தாலும் இஞ்சி தட்டி போட்டு டீ போட்டு தான் எங்களுக்கு பழக்கம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் டீ அடுப்பில் வச்சுட்டு, ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு நான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இது மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, ஆல்வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days முன்னாடி வாங்கின கிழங்கு, நான் இன்றைக்கி வாங்கினது நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட் இதை நம்ம இன்றைக்கி காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஈவினிங்க்கு நீங்கள் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுங்க, பசங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி கொடுக்குறது. அது இந்த சீசனில் இது ரொம்பவே கிடைக்குது. ஸோ அதனால் இந்த டைமில் நம்ம அந்தந்த சீசனுக்கு கிடைக்கிற அந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி கிழங்கு வகைகள்லாம் அப்பப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பழக்கி விடணும். ஜங்க் ஃபுட்ஸு இந்த ஸ்நாக்ஸில் வந்துட்டு சிப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸை செஞ்சுட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg தான் ஈவினிங்க்கு இன்றைக்கி நான் அதை வச்சுருந்தேன். ஸோ இதை ஃபுல்லாக நான் நல்லா சுத்தமாக கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நான் இதை வந்து வேக வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதே மாதிரி இதை வந்து குக்கரில் தான் நான் வேக வைப்பேன். ஸோ அப்போ தான் இது நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அதே மாதிரி பாருங்கள் நான் மக்காசோளம் இன்றைக்கி வேக வைக்க போகிறேன். ஸோ அது 2 சோளம், இது பார்த்திங்கன்னா நாட்டு சோளம் தான். நம்ம நார்மலாக அந்த இனிப்பு சோளம் சாப்பிடுவாங்க பாருங்கள், ஸ்வீட்கார்ன் சொல்லுவாங்க. ஸோ அது கிடையாது, இது நாட்டு சோளம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. ஸோ இதெல்லாம் வந்து பசங்களுக்கு நம்ம பழக்கி விடணும். நம்ம 80s kids தெரியும், 85 kids 90s kids அது தெரியும். ஸோ நம்ம சுட்டு சாப்பிட்ருப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வேக வச்சும் கொடுக்கலாம், வீட்லேயும் நீங்கள் பாயில் பண்ணி நீங்கள் சுட்டு கொடுக்குறனாலும் கொடுக்கலாம், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நான் ரெண்டையுமே ஒரே டைமே பண்ணிடலாம் வேக வச்சு அப்படின்றனால. ஃபஸ்ட்டு கீழே வந்து காணை நான் வச்சுட்டு மேலே வந்து நான் கிழங்கு வச்சுக்கிட்டேன். ஸோ வச்சுட்டு இதை ஒரு 3 sounds நம்ம விசில் வச்சு எடுத்தோம்னாலே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் டீ எனக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ டீ நான் ரெடி பண்ணிட்டேன், இப்போ ரெண்டையுமே பசங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு. இப்போ பட்டாணி எல்லாத்தையுமே உரிச்சு வச்சுட்டான் ஆரியா, இந்த பாருங்கள் இதை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ இன்னைக்கு கம்மியாக தான் நான் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பட்டாணி போக அந்த மிளகாயும் இந்த மாதிரி காம்பெல்லாம் கட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் ஏதாவது பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அது நமக்கு 15 days வரைக்கும் கெட்டு போகாமலே இருக்கும். ஸோ நான் இதெல்லாமே அந்த அங்கே அந்த க்ளீன் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த உரிச்சு வச்சுருந்ததெல்லாம் எடுத்து ஹர்ஷா கட் பண்ணி விளையாண்டுட்டு. ஸோ இந்த மாதிரி கிச்சனில் பசங்களும் சேர்ந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் விளையாண்ட மாதிரி இருக்கும். டைமிங் கத்தியா கத்திக்கோலாம் மூணா ரெண்டா ரெண்டு கத்திரிக்கோள் எத்தனை ரெண்டு ரெண்டு சொல்லு
டீ வேணுமா வேணாமா? இல்லப்பா டீ இல்லப்பா. டீ போட்டு முடிச்சாச்சு. ஸோ ஃபில்டர் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ டீ கொடுத்துட்டேன் பசங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மணி வந்து 6 ஆகிடுச்சு. ஸோ இந்த டைம்லேயே அவங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் அந்த வேக வச்ச கிழங்கு எல்லாத்தையுமே இந்த டீ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொடுத்துருவேன். ஸோ குடிச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னாங்கன்னா அதையும் சாப்பிட்டுட்டாங்க, ஒரு ஹாஃப் அன் அவரில் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அப்போ தான் அவங்க ஒரு 8:00 நைட் டின்னர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு நான் எழுத வைக்கிற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1-1.5 hours நான் வந்து அவங்களோடய சேர்ந்து எழுத வச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ஸோ அவங்களுக்கு ஹோம்ஒர்க்கு முடிக்கிறதோட சேர்த்து அதுக்கப்புறமா 7:30 மேலே நான் நைட் டின்னர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ ஒரு 5 minutes நானும் அவங்களோடய சேர்ந்து டீ சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கெல்லாம் பாருங்கள், ஒரு 3 whistle தான் வச்சுருந்தேன், நல்லா சூப்பராக வெந்துருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்பக்கப்பவே நம்ம செஞ்சு உடனே சாப்பிட்டோம் அப்படின்னாங்கனால அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கார்னில் நிறைய வந்து நமக்கு சத்து இருக்குது. ஸோ முக்கியமாக பசங்களுக்கு, வளர்கிற பசங்களுக்கு கொடுங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நாட்டு சோளம் வாங்கி கொடுங்க. நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், நம்ம ஹைப்ரிட் போட்டால் நம்ம வாங்கி கொடுக்குற அந்த சோளம்லாம் பார்த்திங்கன்னா அதிலலாம் நமக்கு வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ முடிஞ்ச அளவு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்ம தாத்தா பாட்டி நமக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை நம்ம இப்போ பசங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னாங்களே, இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸ் கொடுத்தீங்கனாலே போதும், பசங்களோட ஹெல்த்துக்கு வந்து இம்யூனிட்டி நல்லாவே அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், நான் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றதான் நான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக கொடுங்க பசங்களுக்கு. அவங்களுக்கு பிடிச்சதை வாரத்துக்கு 1-2 நாள் கொடுத்துட்டு நமக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்த்துக்கு என்ன மாதிரி சப்போர்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம அவங்களுக்கு அது கூட நம்ம செஞ்சோம் அப்படின்னிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுதான் இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சி அதை நான் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் டீ காஃபி சாப்பிட்டுட்டாங்க. ஸோ இப்போ நான் அந்த கிழங்கு சோளம் இதுவும் கொண்டு வந்துட்டேன். குடிச்சிட்டிங்களாம்மா? ஓகே, ஆர்வம் எடுத்து சாப்பிடுங்க மெதுவாக. இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றனால நான் இப்போ அந்த பசங்க சாப்பிட்டு முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 6:15 நான் சாமி கும்பிட்டுட்டேன். விளக்குக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு, ஸோ விளக்கெல்லாம் பொருத்தி வச்சுட்டு, ஸோ சாமி கும்பிட்டுட்டேன். ஸோ பசங்களும் வந்து அதே மாதிரி பற்றி பொருத்தி வச்சுருவாங்க அந்த டைமில் கரெக்டாக. இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு, ஸோ பசங்களை வந்து நெக்ஸ்ட் நான் ஹோம்ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ பூஜை ரூம் வந்து இப்போ இந்த மாதிரி தான் இந்த வீக் வந்து நான் வச்சுருந்தேன். ஸோ இன்னும் நான் நிறையா க்ளீன் பண்ணி நீட்டாக வைக்க வேண்டிய வேலை நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் எனக்கு ஹெவியாகவே ஒர்க் இருந்தது. ஸோ அதனால் என்னால் ஓரளவு தான் பண்ண முடிஞ்சது. இப்போ பசங்க ஹோம்ஒர்க் செய்ய உட்காந்துட்டாங்க. ஸோ அவங்க ஹோம்ஒர்க் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு 7:30 மேலே நான் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் செய்ய போயிடுவேன். அது வரைக்கும் ஒரு 1-1.5 hours அவங்க கூட உட்காந்து அவங்கள எழுத வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக அவங்கள ட்ராயிங் பண்ண வச்சுட்டு போயிடுவேன். இது அன்றைக்கி அவங்க பண்ண ட்ராயிங் டே டு டே வந்து ரெகுலராக அவங்களுக்கு ஹோம்ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச ட்ராயிங் பண்ண வச்சுருவேன். ஸோ அப்போ தான் அது ஹாப்பியாக அவங்க வந்து செய்யும்போது உட்காருவாங்க. இதையும் நான் ஃபாலோ பண்ணுவேன் பசங்களுக்காக.